பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி நடத்தி வரும் லுத்தரன் பிரேயர் அவர் என்று சொல்லும் லுத்தரன் ஜப நேரத்தை நினைவு கூறுமாக நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லோருமாக தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். திரியேக பிராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அடைமுடிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்தும பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படுத்தும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமேன். இந்நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக 140 கீர்த்தனையின் முதல் 3 கவிகள் மட்டும் பாடுவோம். கீர்த்தனை 140 முதல் 3 கவிகள். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். Yeah.
இறக்கமுள்ள கர்த்தரே, இதோ தந்தை இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இதோ இந்த ஏற்பாடுகள் மூலமாக உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி தேவனே. ராஜா, இந்த
கொரோனாவால் நாங்கள் பாதிக்கப்பட்டது எவ்வளவு அதிகம் ராஜா. ராஜா இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் எங்கள் பாவங்களே ராஜா, எங்கள் பாவ குற்றங்களே ராஜா. நீ தயவாய் மன்னிங்க ராஜா. நீங்கள் எப்படி பவலுக்கு மன்னித்தீரோ, எப்படி தானியலுக்கு மன்னித்தீரோ, அதே போல் எங்களும் மன்னிங்க ராஜா. என் தேவன் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. என் தேவனை ஆசீர்வதிங்க. இந்நாளும் செய்கின்ற ஒவ்வொரு காலிலும் தேவன் கிருபையாக இருக்கட்டும். விசேஷமாக எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது ராஜா. எத்தனையோ விதமான பாவங்களால் நாங்கள் செஞ்சுருக்கோம் ராஜா. எத்தனையோ விதமான தண்டனைகளுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கோம் ராஜா. என் தேவனை எத்தனையோ விதமான மரண ஒலிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ராஜா. இந்த அனைத்திற்கும் காரணம் எங்களுடைய பாவங்கள் ராஜா. என் தேவனே, நாங்கள் உமது சந்ததிக்கு முன்பாக மறைக்கப்பட்ட பாவங்களால் நாங்கள் படுகின்ற அவஸ்தைகள் மிகவும் அதிகம் ராஜா. என் தேவனே, தயவாய் எங்கள் பாவங்களை மன்னிங்க. உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுக்கு சூழ்ந்து கொள்ளுங்க ராஜா. என் தேவனே ராஜா, இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம் ராஜா. அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் தேவனே தயவாய் கிருபையாய் இறங்குங்க ராஜா. உமது கிருபையினால் அவங்களை சூழ்ந்து என் தேவனே உமது இரக்கத்தினால் அவங்களை நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்நாளிலும் ஆசீர்வதிங்க. என் தேவனே, இனி வரும் நாட்களில் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லா விதமான வியாதிகள் குறைய நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. நல்ல விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யுங்க. எங்கள் பாவ குற்றங்களை தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. எப்படி சிம்சோனுக்கு நீங்கள் கடைசி நிமிஷத்தில் அவனுடைய வேண்டுதலை கேட்டு நீங்கள் இறங்குனீரோ, அதே போல் இந்த நேரத்தில் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் கேட்கின்ற இந்த ஜபத்திற்கு என் தேவன் ஆமின்றும் அமேன் என்றும் பதில் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. நீரே பொறுப்பெற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்?
அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமும், இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து வருகிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதுவே. படைப்பின் காலத்திலே உலகத்தின் படைப்பாளராக பிதாவானவராக மீட்பின் திட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக வெளிப்பட்டு பிறகு அவர் நமக்காக மரித்து உயிர்த்து மரத்துக்கேறி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இன்று நாம் பரிசுத்த ஆவியானவரை காலத்திலே மூவரில் ஒருவராக ஒருவரின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை உலக பிரகாரமான உருவங்கள் ஓமையில் வாயிலாக விளக்குகிற பொழுது அவர் நம்முடைய திருமறையிலேயும் சார்ந்து இருக்கின்றது. ஆண்டவர் யோர்தான் நாட்டிலே ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அதே போல யோர்தான் நாட்டிலே இவரை நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி பிதாவானவர் சான்று பகிர்கின்றார். ஆகையினாலே ஆண்டவர் பிதா குமார் மூவரும் இணைந்து இருக்கின்ற ஒரு காட்சி திருமறையிலே திருத்துவத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போல பூ காம்பு நறுமணம் இணைந்திருப்பது போல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கின்றார் என்று நாம் விளக்கம் தரலாம். நம்முடைய ஞானப்பாட்டிலே சூரியன் பிதா கதிர் குமாரன் மற்றும் வெப்பம் ஆவியானவர் இணைந்திருப்பது போல இருக்கிறார்கள் என்று நமக்கு நம்முடைய ஆயர்மார்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அந்த திருமறைக்குள்ளாக செல்லுகிற பொழுது அங்கே நிக்கதேமை ஆண்டவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கின்றார். மறுபடியும் பிறப்பது எப்படி, தாயின் வயிற்றில் இரண்டாம் தரம் பிறக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று நாம் மனம் திரும்புகிற பொழுது புதிய மனிதர்களாக உருவாகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் கிரியை செய்கிற உணர முடியும். அவர் கிரியை செய்கிற பொழுது உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகிறான். ஆவியின் கனிகள் அவனில் மலர்கிறது. உலக பிரகாரமான எல்லா விதமான தீய குணங்களும் அழிந்து போகின்றது. ஆகையினாலே பவுல் திருச்சபையை துன்புப்படுத்துகிற மனிதனாக இருந்தார். பரம தரிசனம் பார்த்து பரிசுத்தாவினாலே ஆட்கொள்ளப்பட்டு மறுபடியும் பிறந்து ஆசியாவிலே எண்ணற்ற சபைகளை ஸ்தாபித்தார். ஆகையினாலே ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரை உள்ளத்தில் வரவழைக்கிற பொழுது இந்த திருவையின் காலத்திலே பரிசுத்தாவின் காலத்திலே அவர் ஆவியாத்மா சரீரங்களை ஊடுருவி ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்த மனிதரின் மாறுதலை கொடுத்து பிபிகிமு என்பது போல மனம் திரும்புவதற்கு முன் மனம் திரும்புவதற்கு பின் என்பது போல மனம் திரும்பிய பின் ஒரு புதிய மனிதராக உருவாக்குகிறார். நம்முடைய பரம வைத்தியர் பரிசுத்தாவியானவரின் சுட்டரிக்க வல்லமையை அனுப்பி அதை சுட்டரித்தால் மாத்திரமே அந்த கொரோனா நோய் ஒழியும். அதற்கு எய்த்து வாதை போல இந்த கொள்ளை நோய் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஆவியிலே நாம் பாவத்தை இறக்கிட்டு பரிசுத்தமாகி நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி மறுபடியும் பிறந்த புதிய மனிதர்களாக ஆவியின் கனிகளை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிற பொழுது கர்த்தர் நம்மீது இறக்க வைத்து நம்மீது கருவை வைத்து தன்னுடைய வல்லமையை சுட்டரிக்க வல்லமையை பரத்தில் இருந்து அனைத்திய நிலைக்கிறீங்க சுட்டரித்து இந்த பார் முழுமைக்கு ஒரு புதிய விடுதலை கொடுக்க முடியும். ஆகினாலே நினைவே நகரத்து மக்களுக்கு கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிப்பது போல 210 நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாடுகள் மீது கர்த்தர் இறங்கி கர்த்தர் முழுமையான விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நான் நிக்கதேமு போல மறுபடியும் பிறப்போம்,
பாவத்தறிகிற புதிய மனிதர்களாக உருவாகும் ஆவியின் கனிகளை கொடுக்கும். இந்த கொரோனா வச்சு நோய் கருவிகள் கத்தருடன் இருந்தால் நாம் இறக்கப்பட்டு பூரணமான விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கத்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கத்தர் தான் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள திரியேக தேவனே, கண்ணுக்கு தெரியாத கொரோனா என்ற நுண்கிருமியால் உலகமே கதறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எத்தனை உயிர்களை இவ்வுலகில் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்களை நினைந்தருளும் கர்த்தாவே, இந்த கிருமியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பல உலக நாடுகளை தயவாய் நினைத்தருளும். இதில் முதலிடங்களில் இருக்கும் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, யூகே, ஸ்பெயின், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ், பெரு, ஜெர்மனி, துருக்கி, ஈரான், சிலி, மெக்சிகோ ஆகிய நாடுகளை நினைத்தருளும். இதில் இந்தியா 7வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. எங்களை தயவாய் கண்ணோக்கி அருளும் இறையே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி நோயுற்று இருப்போரை இந்நோயினின்று குணமாக்கி எங்களை தப்புவியும். இக்கிருமியை முற்றிலுமாக உலகிலிருந்து அழிய செய்யும் ஆண்டவரே, இந்நோய்க்கு எதிராக எங்களுக்காக உழைக்கும் மருத்துவர், செவிலியர், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், மற்ற அலுவலர்கள் அனைவரையும் உம் பாதுகாப்பிற்குள் ஒப்புவிக்கிறோம். நீரை பொறுப்பேற்று காத்துக்கொள்ள வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்ரோத்திரம் தகப்பனே, ஸ்ரோத்திரம் ராஜா. ஆம் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, நாங்கள் இந்த மன்றாட்டு ஜபத்தை நாங்கள் ஏற்கும்போது உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. ஆம் தகப்பனே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களை ஒவ்வொருவரும் பாதுகாத்து வரீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டை உங்களுடைய கரத்தில் ஒப்பு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆம் தகப்பனே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கரோனா நோயாளிகளையும் நீர் பாதுகாத்து அருள்வீராக ராஜா. ஆம் தகப்பனே, குறிப்பாக தகப்பனே சென்னை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சென்னைக்காகவும், மதுரை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்தில் அதிகமாய் கொரோனா பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களோடு இருங்க தகப்பனே. ஆம் தகப்பனே, உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாத பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் செய்த பாவங்கள் ராஜா, ஆம் தகப்பனே, ஒரு விசை நீர் மன்னிப்பீராக. எங்கள் மீது மனமிறங்குங்க தகப்பனே. நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக ராஜா. ஆம் தகப்பனே, நாங்கள் இதை உம்முடைய நாமத்தின் வென்று வர நீங்கள் கிருபை செய்வீராக ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுடைய திருச்சபை நிறுவனங்களுக்காக வருகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, இந்த பள்ளிகள், கல்லூரிக்காக வருகிறோம் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸிலிருந்து தகப்பனே, இது முடிந்து நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. இந்த எந்தவித நோயும் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பு நல்ல பிதாவே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பாவனாசர ஆலயம் சம்மேளனத்தின் சார்பாக இந்த ஜெப வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க இந்த நேரத்தை கடவுள் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி, ஜபமே ஜெயம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஜபம் இல்லை என்றால் எங்களுக்கு ஜெயம் இல்லை. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும், ஒருமனப்பட்டு ஜபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இப்படியாக லுத்தரன் ஜப வேளையை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய பேராயரை எங்களுடைய கரத்தை ஒப்புவித்து நாங்கள் ஜபிக்கிறோம். அவருடைய திருப்பணியை எங்களுடைய கரத்தை ஒப்புவித்து ஜபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆசீர்வாதம் அவர்களை தாங்கி வழிநடத்தி இந்த திருப்பணியிலே அவர் முழுமையாக திருச்சபையை வழிநடத்தி செல்ல நீரை கிருபை பாராட்ட வேண்டுமாய் உடைய பாதப்பிள்ளை வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. அப்படியே எங்களுடைய திருச்சபையினுடைய ஆட்சிமன்ற செயலர் அவர்களை உடைய கருத்திலே ஒப்புவித்து ஜபிக்கிறோம். திருச்சபையினுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்கள் ஆட்சிமன்ற குழுவின் சார்பாக எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய், உம்முடைய ஞானம் அவர்களுக்கு தங்கி உம்முடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தோடு செய்யும் காரியங்கள் திருச்சபையுடைய முன்னேற்றத்துக்கென்று நடைபெற நீரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. இதோ கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை ஆட்கொண்டிருந்த இந்த நாளிலும், கொள்ளை நோயின் மூலமாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலும், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த பிசாசனுடைய செயல்களை எதிர்த்து நின்று ஜெபிக்க எங்களுக்கு இப்படிப்பட்ட ஜெப வாஞ்சையை கடவுள் கொடுத்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று உம்முடைய வேதத்தின் மூலமாக நீர் சொல்லியிருக்கிறீர். ஆவியினால் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆம் சாமி, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களிடையே ஊற்றப்பட அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கொடிய கொள்ளை நோயை எதிர்த்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கொள்ளையினுடைய அந்த உக்கிரமம் குறைந்து போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இது கர்த்தருடைய கிரியை என்று நாங்கள் நினைத்து உம்முடைய கிரியை எங்கள் மத்தியிலே செயல்பட எங்களுடைய நாட்டிலே செயல்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா உம்முடைய பாதப்பட வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய கோபத்தை தணித்து எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா உம்முடைய பாதப்பட வேண்டுகிறோம். ஆம் சாமி, நாங்கள் உமக்கு உம்முடைய கோபத்துக்கு எதிர்த்து நிற்க நாங்கள் திராணியற்றவர்கள். எங்களுடைய சமுதாயம் தான் திராணியற்றது. எனவே நாங்கள் இந்த நேரத்தை எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம் சுவாமி. எங்களுடைய தமிழ்நாட்டிலே இந்த கொரோனாவுடைய பாதிப்பு குறைந்த நீ கிருபை பாராட்ட வேண்டுமா அப்படியே பாதுபட வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்தை ஒப்புவித்து ஜபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நாட்டை ஆளும் ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இந்த காலங்களிலே அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய அதன் மூலமாக கர்த்தரை அவர்கள் சேவிக்க கர்த்தரை அவர்கள் மகிழ்விக்க அதன் மூலமாக கர்த்தருடைய கோபம் தணிந்து எங்களுக்கு இந்த கொரோனாவிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய பாதப்பட வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. உலக நாடுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் இந்த கொரோனாவின் பாதிப்பின் மூலமாக அநேக நாடுகள் அநேக மக்கள் படிந்து போகிறார்கள் சுவாமி. எனவே நாங்கள் இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை குறைத்து அதிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து காக்க வேண்டுமா உடைய பாதப்பட வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நோய்க்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒவ்வொருவரையும், மருத்துவ உதவி கொடுக்கும் ஒவ்வொரு மருத்துவர்களையும், மருத்துவ குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. முன்னிலையில் இருந்து பணி செய்யும் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை நீர் தந்து வழிநடத்த வேண்டுமா உடைய பாதப்பட வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுப்பவர்கள் ஆனால் அதன் மூலமாக அவர்களுக்கு அவர்கள் மேலும் மேலும் மருத்துவத்திலே ஈடுபட்டு அந்த மருத்துவமனையிலே இருக்கும் நோயாளிகளுக்கு அவர்கள் நல்ல சிகிச்சை அளித்து அதன் மூலமாக அவர்கள் சுகமாக வீடு திரும்புவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எனவே அந்த மருத்துவர்கள் எல்லாரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உடைய கரத்தை விடுகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையுடைய கரத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் கண்டிராத ஒரு பெரிய துக்கமான காரியங்கள் எங்களுடைய திருச்சபையிலே. நாங்கள் ஆலயத்துக்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் இப்போது இருக்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா பாதிப்பின் மூலமாக நாங்கள் ஆலயத்துக்குள் உட்பிரவேசிக்க முடியாமல், கர்த்தரை தொழுது கொள்ள முடியாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தயவாய் மாற்றி போட வேண்டுமா என்னுடைய பாதிப்பை விடுகிறோம். எங்களுடைய பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை தக்கதாக நீர் எங்களுக்கு தண்டிக்காமல்
எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து தயவாய் எங்களுக்கு இறங்க வேண்டுமா, எம்முடைய கரத்தை வேண்டுகிறோம் சுவாமி. நாங்கள் மீண்டுமாக எம்முடைய ஆலயத்துக்குள் வந்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக ஒருமனப்பாடோடு நாங்கள் அத்திருச்சபைக்குள் ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் எங்கள் மத்தியில் ஒருமனப்பாட்டை நீ தந்து வழிநடத்த வேண்டுமா, எம்முடைய கரத்தை வேண்டுகிறோம் சுவாமி. மீண்டுமாக நாங்கள் ஆலயத்துக்குள் உட்பிரவேசிக்க அந்த நேரங்கள் வரும்பொழுது பழைய பாவங்கள், பழைய கோபங்கள், பழைய விரோதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஒரு புதிய மனிதராக, ஆவியிலே பிறந்தவர்களாக, புதிய உற்சாகத்தோடு கர்த்தர் கொடுக்கும் அந்த அன்போடு, கர்த்தர் கொடுக்கும் அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நாங்கள் பரிசுத்தராகிய உம்மை நாங்களும் பரிசுத்தராக தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய், உம்முடைய பாதப்பிள்ளை வேண்டுகிறோம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய், உம்முடைய பாதப்பிள்ளை வேண்டுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய பராபரனினுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தி இந்த கொரோனா நச்சு கைக்கு விடுதலை தந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.